أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم. ما بعد. الله من النرلوم إيرلوه نايكم رسول الله صلى الله عليه وسلم ونولي شفاعتم نمانيه الميدوم إندن مرتاه التمارتين أنبركني الله من النرلوم يعقلي سورة المريم الدياية نام وذي تلد ورخن رو الله جل شانه تعالى இந்த சூரத்திற்கு மரியம் என்று பெயர் சூட்டியதற்கு காரணம், இதற்கு முன்பாக சூரத்துல் ஆல் இம்ரான் என்னும் அத்தியாயத்திலே அவ்வாறு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தினர்களை பற்றி சொல்கின்றார். ஆல் இம்ரான் என்று சொன்னாலே இம்ரானுடைய குடும்பத்தினர்கள். அல்லாஹு அந்த வசனத்திலே இன்னல்லாஹு ஸ்தஃபா ஆதம வ நூஹும் குடும்பத்தினர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹு முன்மாதிரியாக ஆக்கியிருக்கிறான், குடும்பத்தினர்களை இந்த உலகத்திற்கு முன்மாதிரியாக ஆக்கியிருக்கிறான் என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றார். இம்ரான் இம்ரான் என்ற அந்த பெரியவர்களுடைய மகள் தான் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த சூரா ஹஜரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை மையமாக வைத்து பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இதுல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஹஜரத் ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களையும் இணைத்திருக்கின்றார். ஏனென்றால் இந்த சூராவை துவக்குகின்ற பொழுதே காஃப் ஹா யா ஐன் ஸாத் இது போல வார்த்தைகள் குர்ஆன்ல அலிஃப் லாம் மீம் அலிஃப் லாம் மீம் ஸாத் இது போன்ற வார்த்தைகள் இருக்கிறது. இது அல்லாஹ்வை தவிர இதன் பொருளை அறிய முடியாது. இப்படியே தான் தஃப்ஸீரில் எழுதுவார்கள், அல்லாஹு அஅலமு பி முராதிஹி என்று போட்டுவிடுவார். இதுக்கு அர்த்தம் எழுத முடியாது. அலிஃப் என்றால் என்ன பொருள்? ஆனால் இதற்கு ஞான விளக்கங்கள் அதிகம் இருக்கிறது, ஆன்மீக அர்த்தங்கள் அதிகம் இருக்கிறது. வெளிப்படையில் நமக்கு பொருள் வைக்க நமக்கு தகுதி இல்லை. அதுபோல காஃப் ஹாயா இதை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதற்கு கூட ஏழு காரிகளினுடைய கிராத்தின்படி எப்படி ஓத வேண்டும் என்பதை கூட சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சூறாவினுடைய ஒரு சில சூறாக்களினுடைய துவக்கத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அல்லாஹ் சேர்க்கிறான். இப்படி அலிஃப் லாம் மீம் இது போன்று காஃப் ஹாயா ஐன் ஸாத் என்று சூரத்து மரியமினுடைய துவக்கத்தில் இருக்கிறது. இதை கொண்டே அல்லாஹ் இந்த சூறாவினுடைய அதி முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளை சொல்ல போகிறான் என்பதை அல்லாஹ் உணர்த்துகின்றான். எனவேதான் சப காரிகள் அதாவது ஏழு வகையாக ஓதக்கூடிய காரிகள் குர்ஆன் ஷரீஃப ஏழு வகையாக ஓதணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் ஷரீஃப் அருளப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படியெல்லாம் இந்த வசனத்தை ஓதலாம் என்பதை அதையும் சுட்டி காட்டிவிடுவார்கள். இப்போ மாலிக் யௌமித்தீன் இருக்கிறது, இதை மலிக் யௌமித்தீன் என்றும் ஓதலாம் ஒரு கிராத்தினுடைய அடிப்படையில். அதுபோல ஒவ்வொரு வசனத்தையும் எப்படி ஓத வேண்டும் எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பது முதல் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. ஏதோ குர்ஆனை திறந்தோமா ஓதினோமா என்ற அடிப்படையில் குர்ஆன் ஷரீஃபை நமக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை. ரொம்ப தெளிவான முறையில் நமக்கு முஃபஸ்ஸிரீன்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் வார்த்தைகளை அவர்கள் உபயோகித்திருக்கிறார்கள் உச்சரித்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு சொல்லித்தருகிறார்கள். அதில் இதை ஓதும்போது கொஞ்சம் கவனத்தில் செலுத்த வேண்டுமாம். எப்படி என்றால் காஃப் ஹா யா ஐன் ஸாத் நாலு வார்த்தைகள் இருக்கிறது. இதில் காஃபையும் ஹாவையும் மூன்று அலிஃபின் அளவு நீட்ட வேண்டும். தஃப்ஸீர் ஸாவியில் அல்லாமா சையத் ரஹ்மத்துல்லாஹி இந்த வார்த்தையை சொல்கிறார். இந்த நாலு வார்த்தைகளில் மத்து போட்டிருக்கும் பாருங்க. குர்ஆன் ஷரீஃப் எடுத்து பார்க்கின்ற பொழுது மத்து பெரிய மத்து போட்டிருக்கும். பெரிய மத்தினுடைய அளவு அலிஃபுன் நீட்டக்கூடிய அளவு எவ்வளவு என்றால் மூன்று அலிஃப். இப்ப காஃப் ஹா மூன்று அலிஃபினுடைய அளவு, அதை அடுத்து வரக்கூடிய யா ஐன் இது ஒரு அலிஃபினுடைய அளவு நீட்டணும். இந்த நாலு எழுத்துக்கள் ஒரே வார்த்தையில் வரக்கூடிய நான்கு எழுத்துக்கள்லேயே ரெண்டு எழுத்தை எப்படி நீட்ட வேண்டும் எப்படி ரெண்டு எழுத்தை சுருக்க வேண்டும் என்பதை கூட நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. ஆக இதை குன்றாம் விளக்க வேண்டும். இதில் ஒரு அதி முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளை சொல்ல போகின்றான் என்பது இதை கொண்டு அல்லாஹ் உணர்த்துகின்றான். துவக்குகின்ற பொழுது எப்படி துவக்குகின்றான்?
ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا. இந்த சூராவினுடைய துவக்கமே அப்படித்தான். அல்லாஹ்வுடைய அடியாரான ஜக்கரியா உடைய ரஹ்மத்தை பற்றி அல்லாஹ் இந்த சூராவிலே கூற தூங்குகின்றான். ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ, உன் ரப்பினுடைய இரட்சகனுடைய அடியாராகிய ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் செய்த கிருபையை பற்றி இங்கே கூறப்படுகிறது. இப்போ துவக்கமே அல்லாஹ் இந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை கொண்டு தூங்குகிறான். சூரத்துல் மரியம் என்று பெயர் வைத்துவிட்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய அந்த விஷயத்தை வாழ்க்கையை துவக்குகின்றான் என்றால் இந்த இருவர்களுக்கும் சம்பந்தம் உண்டு. ஹசரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய ஹாலா ஹாலத்தினுடைய கணவர் தான் ஹசரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை வளர்ப்பு பிள்ளையாக எடுத்துக்கொண்டவர்கள் ஹசரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இம்ரானுடைய அந்த குடும்பத்தினர்களுக்கு பிறந்த அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை கருவுற்ற நேரத்தில் நியத்து வைத்த நியத்து என்னவென்றால், யா அல்லாஹ், எனக்கு கருவுற்றிருக்கக்கூடிய இந்த குழந்தையை நான் உன் பொருத்தத்தை நாடி அர்ப்பணிக்கின்றேன், பைத்துல் முக்கத்தஸில் நான் அர்ப்பணிக்கின்றேன் என்று தான் நியத்து வைத்தார்கள். பிறந்த குழந்தையோ பெண் குழந்தையாக பிறந்தது. யாருக்கு? ஆலா இம்ரான், இம்ரான் உடைய அந்த சந்ததிகளுக்கு பிறந்த குழந்தை ஹஜரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் பிறந்து விட்டார்கள். அப்போ அந்த இடத்துல கையேந்திரார், யா அல்லாஹ், நான் எடுத்த நியத்து, நான் வைத்த நாட்டம் என்னுடைய கருவில் இருக்கின்ற பொழுது இந்த குழந்தை நான் பைத்துல் முக்கத்தஸில் பணிவிடைக்காக நான் அர்ப்பணிக்கின்றேன் என்றல்லவா நியத்து செய்திருக்கிறேன். ஆண் குழந்தையினாலே மஸ்ஜிதில் பணி செய்வதற்கு அமர்த்த முடியும், பிறந்தது பெண் குழந்தையாகி விட்டது என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் உடனே வசனத்தை தந்தான், வலைஸ தக்கரு கல் உந்தா, வலைஸ தக்கரு கல் உந்தா, நீங்கள் எண்ணியது ஒன்று, இறைவனின் நாட்டம் ஒன்று. இறைவன் இந்த குழந்தையை ஆண் குழந்தையாக பிறக்க செய்யவில்லை, பெண் குழந்தையாக பிறக்க செய்திருக்கான். ஆனால் ஆண் குழந்தையை விட ஒரு உன்னதமான ஒரு ஸ்தானத்தில் ஒரு வரலாற்றை அல்லாஹ் இதன் மூலமாக ஏற்படுத்தப் போகின்றான் என்றது என்பதை உள்ளடக்கியவராக இப்படி சொல்கின்றான். சமூகத்திற்கு மிகவும் உன்னதமான ஒரு பெண்மணியாக வரப்போகின்றார்கள் என்பதை அல்லாஹு சூசகமாக அந்த சந்ததிகளுக்கு உணர்த்துகின்றான். வளர்கிறார்கள். ஒரு சில கட்டங்கள் வருடங்கள் கழிகின்றன. ஹசரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இந்த குழந்தையை பொறுப்பேற்கிறார்கள் வளர்ப்பதற்கு. அந்த இடத்தில் தான் இந்த குழந்தை ஆணை போன்று அல்ல என்று அல்லாஹ் உணர்த்தினானே, அதை ஹசரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அவர்களை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் உணர்ந்தார்கள். ஏனென்றால் இந்த குழந்தை ஒரு அற்புதமான குழந்தையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி என்றால் நாம் சரித்திரத்தில் தெரிந்திருப்போம், சூரத்துல் ஆல் இம்ரான் வரக்கூடிய செய்தி, ஹசரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய வளர்ப்பில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் சிறு பிரயாயத்திலேயே மிக உன்னதமான ஒரு ஸ்தானத்தை பார்க்கிறார்கள். ஒரு நாள் எப்பொழுதும் போல உணவை கொண்டு வருகின்ற பொழுது அவர்களுக்கு முன்னிலையில் இருக்கக்கூடிய உணவு இந்த உலகத்திலேயே கிடைக்காத வஸ்துக்களாக இருக்கிறது. இதை பார்த்துதான் ஆச்சரியப்பட்டார்கள். இவ்வளவு ஒரு அற்புதமான இந்த குழந்தையா, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த குழந்தைக்கு இந்த உலகத்தில் கிடைக்காத, நினைத்து பார்க்க முடியாத, சீசனில் அமையாத அந்த உணவு இந்த பெண்ணினுடைய தட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது எங்கிருந்து வந்தது என்று கேட்டார். காலத்து ஹூவமிங் எழுந்தில்லா, ஒரே வார்த்தை அந்த பெண்மணி சொல்லுது, ஹூவமிங் எழுந்தில்லா, இந்த ரிசுக்கு அல்லாவிடம் இருந்து வந்தது. பேசக்கூடிய பெண் யாரு? ஏழு வயது பெண். ஏழு வயது சிறுமியாக இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை பார்த்த ஹசரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த இடத்தில் இருந்து கையேந்துகிறார்கள். அந்த சரித்திரை தான், அந்த சரித்திரத்தை தொடர்ச்சியாகத்தான் அல்லாஹு இந்த வசனத்தில் அல்லாஹு சொல்லி தருகின்றான். அந்த ஹசரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் எவ்வளவு வயது உடையவர்களாக இருந்தார்கள்? அந்த சிந்தனை அவர்களுக்கு வரவே இல்லை. ஹசரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய அந்த இடத்துல உலகத்தில் காணாத அந்த உணவு அமையப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுதுதான் அதுவரையும் இறைவனத்தில் இறைஞ்சாத அந்த வார்த்தையை இறைஞ்ச குறிப்பிடுகிறார்கள். என்ன வார்த்தை அது? அவர்களுக்கு வயது 120. ஹசரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வயது 120. அவர்களுடைய மனைவிக்கு
98 வயது இப்படிப்பட்ட சந்ததிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையினுடைய அந்த தன்மையை அல்லாஹ் இந்த சூராவில் விவரிக்கின்றான். எப்படி என்றால், இது நாதா ரப்பஹு நிதான் ஹஃபியா. அதில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்பிடத்தில் ரொம்ப பணிவோடு, ரொம்ப இரக்கத்தோடு, தாழ்மையோடு கேட்டுக்கொண்டார்கள். அந்த துஆவின் தன்மையை அல்லாஹ் விளக்கின்றான். அல்லாஹ்விடத்தில் இறங்குகின்ற முறை இருக்கிறது, பல்வேறுபட்ட நிலையில் இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையில் துஆ கேட்பாங்க. சாதாரணமாக நாம் பார்க்கின்றோம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையில் கேட்பாங்க. ஆனால் அதை எப்படி கேட்க வேண்டும் என்பதை ஒரு படிப்பனையாகவும் அல்லாஹ் அதில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவை பற்றி அல்லாஹ் சொல்லி கேட்கின்றான். இதுநாதா ரப்பஹு நிதான் ஹஃபியா, தன் ரட்சகரத்தில் ரொம்ப பணிவோடு கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க, ரப்பி இன்னி வஹனல் அஸ்மு மின்னி வஸ்தஅலர் ரஸு ஷைபா. ரப்பி, என்னுடைய எலும்பெல்லாம் தளர்ந்து விட்டது, என்னுடைய உடலின் எலும்பெல்லாம் தளர்ந்து விட்டது, எனக்கோ நரைகள் நரைத்து கொண்டிருக்கின்றன, முடிகள். வஸ்தஅலர் ரஸு ஷைபா வலம் மக்கும் பிதுஆயிக ரப்பி ஷஃபிய. ரப்பே, இதுவரைக்கும் நான் உன்னிடத்தில் இறங்கிய எல்லா பிரார்த்தனைகளும் அங்கீகரிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. அவங்க கேட்கிறாங்க, நான் எண்ணற்ற துஆக்களை சமூகத்திற்காக கேட்டிருக்கிறேன், உன்னுடைய நீ கொடுத்த பணியை இந்த சமூகத்திற்கு நான் செலுத்திக் கொண்டிருக்கின்றேன், உன்னுடைய பிரார்த்தனை எதுவும் எனக்கு வீண் போகவில்லை, எனவே இப்போது நான் கேட்கிறேன். ஹஜரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தில், அவர்களுடைய அந்த சன்னிதானத்தில், அந்த சொர்க்கத்தினுடைய அந்த உணவை பார்த்த ஹஜரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இந்த காலத்திலேயே கிடைக்காத இந்த உணவு வஸ்துக்களை தரக்கூடிய சக்தி பெற்ற நாயனே, உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன், எனக்கு ஒரு குழந்தை வேண்டும். அதுவரைக்கும் கேட்காத துஆவை கேட்கிறாங்க. வைன்னி ஹிஃப்துல் மவாலிய, இதையும் சொல்லி கேட்கிறாங்க. யா அல்லாஹ், நான் என்னுடைய சந்ததிகளை பற்றி, என்னுடைய குடும்பத்தினர்களை பற்றி அஞ்சுகின்றேன். எப்படி என்றால், என்னை ஒரு குழந்தை இல்லாதவன் என்று சொல்லிவிடுவார்களே. ஏனென்றால், வக்கான திம்ரஹத்தி ஆக்கிரா, என்னுடைய மனைவி மலடி ஆகிவிட்டார்கள். வக்கான திம்ரஹத்தி ஆக்கிரா, என்னுடைய மனைவி மலடி ஆகிவிட்டார்கள், எனவே ஒன்னால் முடியும், எவ்வளவு வயது போனாலும் ஒன்னால் முடியும். வலியா, உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு ஹிபத்தை, அன்பளிப்பை தா, குழந்தை வாரிசைத்தா. அந்த குழந்தை எப்படி இருக்க வேண்டும் என்றால், எரிசினி எரிசுமின் ஆரி யாக்கூப். அது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இந்த சந்ததியில் வராங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியில் வராங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகள் வந்தவர்கள் தான் ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுக்கு பிறகு வந்த ஹஜரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய அந்த சந்ததிகள் பெயர் சொல்கின்ற அளவுக்கு, அவர்களுடைய அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகளுக்கு பெயர் சொல்லுகின்ற அளவுக்கு எனக்கு ஒரு வாரிசைத்தா. வஜ்அலுஹு ரப்பி ரதியா, அந்த குழந்தை உனக்கு திருப்தி உள்ள குழந்தையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் இடத்தில் கையேந்துகிறார்கள். கையேந்திய துவா வீண் போகவில்லை. அவங்க கேட்ட விதத்தை பாருங்கள், இதுவரைக்கும் நான் கேட்ட துவா எதுவும் நான் துவா ஷபியா வீண் போன துவாவாக ஆகவில்லை, எனவே இப்பொழுதும் நான் கேட்கின்றேன், அந்த துவாவும் வீண் போகாது என்ற நம்பிக்கை இருக்கிறேன். இப்படி தான் கேட்கணும் அல்லாஹ்விடத்தில் நாம் இறங்குகின்ற பொழுது. ரப்பே, உன்னால் அல்லாஹ்வுடைய அந்த வல்லமையை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். ரொம்ப இறங்கியவர்களாக கேட்கணும், கெஞ்சியவர்களாக கேட்கணும், கொஞ்சியவர்களாக கேட்கணும். இந்த கெஞ்சிதலும் கொஞ்சிதலும் துஆவில் இடம்பெற வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் ஜல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனையை கொண்டு நமக்கு உணர்த்துகின்றார். கெஞ்சுகிறார்கள், கொஞ்சியவர்களாக கேட்கிறார்கள், உன்னிடத்தில் கேட்ட எந்த துவாவும் இதுவரைக்கும் வீண் போகல, நீ அப்படிப்பட்ட வல்லமை மிக்கவன், எனவே நான் கேட்கின்ற இந்த பிரார்த்தனை இப்போது நீ ஏற்றுக்கொள். உடனே அல்லாஹ் பதில் அளித்து விட்டான், யா ஜக்கரியா இன்னானு பஷ்ஷிருக்க பிகுலாமின், இன்னானு பஷ்ஷிருக்க பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா. சுபச்செய்தி எப்படி வருது பாருங்கள், உனக்கு நான் ஒரு குழந்தையை நான் தீர்மானித்து விட்டேன், நான் உனக்கு ஒரு குழந்தையை நான் சுபச்செய்தியாக தீர்மானித்து விட்டேன், அந்த குழந்தைக்கு பெயரையும் சூட்டி விட்டேன், இஸ்முஹு யஹ்யா. யஹ்யா என்ற பெயரை அந்த குழந்தைக்கு சூட்ட வேண்டும் என்ற அந்த பெயரையும் சேர்த்து அல்லாஹ் பஷாரத்தாக சொல்கின்றான், நன்மாராயமாக சொல்கின்றான், உங்களுக்கு குழந்தை முடிவு செய்யப்பட்டு விட்டது. உடனே அவர்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை, குழந்தையா, நான் கேட்ட துஆ உடனே கபூலா, எப்படி என்று ஆச்சரியத்தோடு, அதற்குண்டான ஒரு அத்தாட்சி எனக்கு காட்டு. உடனே அந்த அர்த்தம் மறுபடியும் வேண்டுகிறார்கள், எனக்கு அதற்குண்டான ஒரு அத்தாட்சியை காட்டு. கால கதாலி கால ரப்புக்கு ஹூ அலையா, அல்லாஹ்வுக்கு இது எல்லாம் மிக இலகுவானது. இந்த சூராவை நீங்கள் படித்தாலே அப்படியே அவர்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவும் வேண்டுதலும் அந்த சம்பாஷணைகளும் நம் கண் முன்னால் வரக்கூடிய முன்னால் நடப்பதை போல இருக்கும்.
அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ் அவருடைய சரித்திரத்தை மிக அழகான முறையில் சொல்லித் தருகின்றார். உடனே அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா, அப்படியா, நீ ஆச்சரியத்தோடு இந்த அளவுக்கு என்னுடைய வல்லமையை நீ பூரித்து போகின்றாயா, அதற்கு உனக்கு ஒரு அத்தாட்சி தருகின்றேன், உனக்கு ஒரு அத்தாட்சியை தருகிறேன். ஆல ஆயத்துக்கு அல்லாத்து கல்லி மன்னாச தலாத லயாலின் சவியா, மூன்று தினங்கள் நீ குழந்தை உங்களுக்கு தரித்து விட்டது, உங்களுடைய மனைவிக்கு குழந்தை கரு விட்டு விட்டது என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? அவர்களுக்கு தானே பேசாமல் இருக்க முடியும். யாருக்கு குழந்தை கரு விட்டுருக்கிறதோ அந்த தாய் தானே பேசக்கூடாது. ஆனால் அல்லாஹ் எப்படி நிகழ்த்தி காட்டுறாங்க, அவனுடைய வல்லமையை பாருங்க. ஹசரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அதுவரைக்கும் மக்களுக்கு போதனை, அவர்கள் நபி அல்லவா, மக்களுக்கு போதித்த அந்த போதனை மூன்று தினங்கள் உங்களால் பேசவே முடியாது. இதனாலும் பேச்சு வராது, வார்த்தை வராது, நாவு சொலராது. அல்லாஹ் அடையாளத்தை கொடுத்தான், சலா தலையாளின் செய்யா, மக்கள்கிட்ட வர்றாங்க பேச முடியல, மக்களுக்கு பயான் செய்ய வர்றாங்க பேச முடியல. ஃபஹரஜ அலா கௌமிஹி மினல் மிஹராபி ஃபஅவஹா இலைஹிம் அன் ஸப்பிஹு புக்ரதன் வஆஷியா, மக்களுக்கு முன்னாடி பேச வர்றாங்க பேச முடியல, இஷாரா செய்கிறாங்க, நீங்கள் தொழுகுங்க தஸ்பீஹ் செய்யுங்க. எப்படி இஷாரா செய்தாங்க என்பதை கூட அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றான். அப்படியாக மூன்று தினங்கள் கழிந்தது, மூன்று தினங்களுக்கு பிறகு விளங்கி கொண்டார்கள், அல்லாஹ் நம் கேட்ட துஆவை கபூல் செய்து விட்டான். அவர்களுக்கு அற்புதமான குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த மாத்திரமல்ல, அல்லாஹ் அங்கே ஒரு அற்புதத்தையும் நிகழ்த்தி காட்டுகின்றான். யஹ்யா என்ற அந்த ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்த இரண்டு வருடங்களிலேயே அல்லாஹ் அவர்களுக்கு ஞானத்தை வழங்கிவிட்டான். எப்படி என்றால், ஹுதில் கிதாப பிதுவா வாதைனா ஹுக்ம சபியா, சபி என்று சொன்னால் சிறுவராக இருக்கும். இரண்டு வயதிலேயே அவர்களுக்கு அல்லாஹ் நுபுவத்தை வழங்கிவிட்டான். எந்த நபிக்கும் அப்படி வழங்கப்படுது, இரண்டு வயதிலேயே வாதைனாவும் இவர்கள் எப்படியெல்லாம் இந்த சமூகத்தில் இருப்பாங்க என்பதையும் அல்லாஹ் பஷாரத்தாக சொல்லிவிட்டார். இவர் மிகவும் சாந்தம் உள்ளவராக இருப்பார். ஹனான் என்று சொன்னால் சாந்தம் உள்ளவர். எனவேதான் அப்துல் ஹன்னான் வைக்கிறாங்க பேரு, இது அல்லாஹ்வுடைய பேரு, சாந்தம் உள்ளவர் அர்த்தம். ஹனானம் வ ஸகாத்தன், இன்னும் பரிசுத்தமானவராக வாழ்வார் என்பதை அல்லாஹ் பஷாரத்தாக சொல்லிவிட்டு, ஓ பர்ரம்பி வாலிதைஹி வ ஸலாமுன் அலைஹி யௌம உலித, இவர் பிறக்கின்ற இந்த பிறப்பும் மிக அற்புதமானது, இவர்களுடைய இறப்பும் அற்புதமானது, நான் மறுமையில் இவர் என்னிடத்தில் சமூகத்தில் வருகின்ற பொழுதும் மிக அற்புதமாக வருவார் என்ற நன்மாராயத்தை அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கினார். அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஞானவானாக, நுபுவத்து கொடுக்கப்பட்ட ஒரு திரு நபியாக ஹஸரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வளம் வருகிறார்கள். அதை அடுத்து தான் அல்லாஹ் வதுக்குரு ஃபில் கிதாபி மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பண்ணுவது, இவர்களுடைய பிறப்பும் இவர்களினுடைய இவர்களுக்கு பிறந்த குழந்தையும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நிகழ்த்தப் போவதற்காகத்தான் ஹசரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சரித்திரத்தை கூறிவிட்டு, அதை தொடர்ந்த ஹசரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சரித்திரத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான். அல்லாஹ் ரஹ்மான் அல்லாஹினுடைய அற்புதத்தையும் வல்லமையையும் விளங்கி அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிரல்வானாக. வாஹ் ஜாவான்.